நம்ம சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ங்கறத கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டோர்பெல் வயரிங் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி டோர்பெல்லுக்கு வயரிங் பண்ணி வச்சிட்டேன் சோ இப்போ நம்ம வந்து பெல் மட்டும் தான் பர்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போறோம் அது எப்படி கனெக்ட் பண்ணனும் அப்புறம் இதோட சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இங்க இருக்குற ரெண்டு சுவிட்சல ஒன்னு வந்து 2 way சுவிட்ச் லாம்புக்கு யூஸ் பண்றோம் பக்கத்துல இருக்குற பெல் சுவிட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குற பெல்லுக்கு இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சுவிட்சுக்கான பெல்ல தான் இப்போ நம்ம வந்து fix பண்ண போறோம் இதுதான் வந்து பெல்லுக்கு தேவையான ஃபேஸ் நியூட்ரல் வயர் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல தான் இந்த பெல்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம் நான் வாங்கி இருக்குற பெல் இதுதான் இந்த பெல்லல பாத்தீங்கன்னா ரெண்டு வயர் இருக்கும் இதல தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணனும் இந்த வயர்ல இருந்து டேப் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த பெல்ல வந்து கனெக்ட் பண்றதுக்கு முன்னே இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிரலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வயரையும் இந்த ஃபேஸ் நியூட்ரல் அதாவது レッド கலர் வந்து ஃபேஸ் Black கலர் வந்து நியூட்ரல் இந்த レッド கலர் வயர் தான் வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெல் சுவிட்சோட டாப்ல இருந்து வந்துட்டு இருக்குது இந்த Black கலர் வயர் நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா காமன் நியூட்ரல் தான் இப்போ இந்த பெல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வயரையும் இந்த ஃபேஸ் நியூட்ரல்ல கனெக்ட் பண்றோம் இப்போ இந்த பெல்ல வந்து ஃபேஸ் நியூட்ரல்ல கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு வந்து இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கலாம் இப்போ டேப் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த பெல்ல வந்து வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பெல் வந்து fix பண்ணிட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் சுவிட்ச் பிரஸ் பண்ணி பாப்போம் இப்போ பெல் சுவிட்ச் பிரஸ் பண்றேன் பெல் சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ இதோட வயரிங் டீடைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஒரு பெல் எடுத்துட்டோம் அப்புறம் அந்த பெல்லுக்கு தேவையான ஒரு பெல் சுவிட்ச் இப்போ இந்த பெல்ல வந்து நியூட்ரல் டைரக்டாவே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த சுவிட்சோட பாட்டம்ல இன்புட் ஃபேஸ் வயர் எடுத்துட்டு வந்து குடுக்குறோம் அப்புறம் இந்த சுவிட்சோட டாப்ல இருந்து ஃபேஸ் போயிட்டு பெல்ல போய் கனெக்ட் பண்றோம் இப்போ இந்த பெல் சுவிட்சை பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெல் வந்து ரிங் ஆகும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்